ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கங்க. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கங்க. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டால், அன்னை வீட்டுக்கு தான். காலையிலே ஃபோன் வந்துருச்சு, அங்கே ஒன்றும் சமைக்காதீங்க, இங்கே கொழக்கட்டை வச்சுட்டேன், பாயாசம் வச்சுட்டேன், காலை சாப்பாடு இங்கே தான் சாப்பிடணும், இங்கே வந்து தான் சாமி கும்பிடணும்னு 9:30 வர சொல்லிட்டாங்க. 8:30 எங்களால் வர முடியல, ஏன்னா நானும் அங்கேயும் சாமி கும்பிடணுமா. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மூத்தவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, சின்னவனுக்கு மத்தியானத்துக்கு தான் ஸ்கூலு, அவனையும் கிளப்பி கூட்டிக்கிட்டே அன்னை வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னை வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு வாழ்த்து சொல்லிடணும்னு நினச்சி தான் முதல்ல வாழ்த்து சொல்லிட்டேன். அண்ணனையும் பாருங்க, என் முத்துவையும் பாருங்க. முத்து, எந்திரிச்சுங்க வாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. அண்ணா வாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எந்த குறையும் வராம அந்த விநாயகர் நல்லதே நடத்தி வைக்கட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அண்ணா. அப்படி ஒண்ணு இல்ல, நீ சொல்லு. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், ஓகே சொல்லியாச்சுங்க. எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிடுங்க, கொழக்கட்டை வச்சு சாப்பிடுங்க. அண்ணனோட சாமி ரூமுக்கு போறேன், பத்தி பரவசமா இருக்கும். எங்க அண்ணன் இங்க பாருங்க, இருங்க, நான் இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன். பிள்ளையரை கும்பிட்டுக்கோங்க, விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. விநாயகருக்கு பக்கத்தில் 5 திரி போட்ட விளக்கு, 2 விளக்கு எங்கள் அண்ணன் ஏற்றிருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்களா, என்னைய வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாமி கும்பிட்டுக்கிட்டு காப்பிடுவோம். இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் காலையிலே எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாருன்னு தெரியலை. சாமியை காமிச்சனேன், நல்லா காமிச்சிட்டேன். இங்கே இருங்க, இது விநாயகர். எல்லோரும் கன்னத்தில் போட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க. எங்கள் அண்ணன் காலையிலே வெள்ளனை எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. நானும் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி நல்ல பிள்ளையா குடும்ப பிள்ளையா சாமி கும்பிட்டேன். நீங்களும் சாமி கும்பிடுங்க. அப்படி இன்னைக்கு விநாயகரை நல்லபடியாக வேண்டும். நம்ம கஷ்டத்தெல்லாம் போகட்டும், எல்லாரோடைய கஷ்டத்தையும் போகட்டும். அடுத்த வருஷம் எல்லாருமே இந்த வருஷத்தை விட நலமும் வளமும் பெற்று இருப்போம். நாங்களும் சாமி கும்பிட்டாச்சு, அண்ணனும் சாமி கும்பிட்டாச்சு, நீங்களும் சாமி கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் கொழக்கட்டையெல்லாம் நல்லா தின்னுங்க, வயிறு நிறச்சி தின்னுங்க, கேஸ் இருக்கிறவங்க கம்மியாக தின்னுங்க. சரி, திங்கிறதுல இருக்கிறேன் நான், தீனி கொண்டாடுறங்க. சரி இருக்கட்டும், நாங்கள் இன்றைக்கி முக்கியமாக 3 பேரும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். என் பசங்களை கூட்டி போக முடியலைங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு காலையில் போனவே சாயந்தரம் தான் வரையும். ஒருத்தன் மத்தியானம் தான் எக்ஸாம். ஸ்கூலாக இருந்தால் கூட கட்டடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பேன், எக்ஸாம் ஆகிப்போச்சு. அதனால் பசங்களை விட்டுட்டு நான், அண்ணன், என் முத்து 3 பேரும் போகிறோம். அது எங்கே என்ன இடங்கிறது என் முத்து விட்டு ஐடியில் சொல்லுவோம். வெயிட் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன. சரி ஓகேங்க, எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். முத்தையை சொல்லிவிடுங்க. பாய். எல்லாமே அப்பதே சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் நல்லதே வரட்டும், எந்த குறையும் வராம சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும். ஓகே ஓகே, பாய் பாய். குட்டி பாய் சொல்றேன், பாய்.